நான் தான் வந்து விடிகாலையில் எழுந்து நைட்டு 2 மணி 3 மணி வரலும் அலுவலகத்திலே இருந்து பணியாற்றுறது என்ன பழக்கம். எனக்கு மேலே ஒருத்தர் இந்த தெருவில் இருக்கிறாருன்னா தம்பி வெற்றிமாறன் தான். அவரை வந்து ஒரு அவர் வந்து என்னன்னு அவர் பேசினாருங்களா, அதெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் தெரியல. ஏன்னா ஒரு இலக்கியம் நான் சொல்லுவேன், பாரதியா கிட்ட சொல்லுவேன், நீ கர்வம், நீ ஒன்று கோபக்காரன், ஒரு தெண்டல் மாதிரி வெற்றிமாறன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக இங்கே அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரியல. பட்டு இந்த படத்தில் பணியாற்றின பிறகு திடீர்னு காலையில் ஒரு ஃபோன் வரும், வெற்றிமாறன் சார் ஃபோன் பண்ணுவார், தம்பி சொல்லுங்கன்னுவேன், இன்றைக்கி சீன் எடுத்தேன் சார், தனுஷ் வந்து வேறு மாதிரி இருக்கிறாரு, அவருடைய கேரியர்லேயே இதுக்கு மேலே ஒரு நடிப்பு பரிமாணத்தை என்னாலையும் தர முடியுமா, வாங்க முடியுமா, இல்லை அவராலும் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்து ஒரு மணி நேரம் பொறுத்து தனுஷ் தம்பி ஃபோன் பண்ணுவார், சார் இன்றைக்கி நேற்று நடந்தது சார், வெற்றிமாறன் கேரியர்லேயே இந்த மாதிரி ஒரு படம் இனி அவரால் தர முடியாது. இப்போது சமன் செய்து சீர்த்திருக்கும் கோல்போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கணின்னு சொல்லுவார் வள்ளுவர். அந்த மாதிரி தராசில் பிடிச்சி வச்ச மாதிரி இவர் சொல்கிறது தான் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது தான் இவர் சொல்கிறாரு, இந்த ரெண்டுத்தையும் நான் என் வாங்கின பார் மனசில் எவ்வளோ ஒரு நிலைப்பாடு. அதுவும் தொடர்ந்து நான் அதிகமாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போவேன், ஏன்னா நான் டைரக்டர் ஆன காலத்துலேருந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டை நான் அவாய்ட் பண்ணிடுறது. எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க போக மாட்டேன். அப்போது நான் இந்த படத்துக்கு அதிகமாக போயிருக்கிறேன்னா அசுரன் படத்துக்கு தான். இந்த படத்தில் பணியாற்றிய விதமும் அதாவது உள்வாங்கிய ஒவ்வொரு ஒரு அதாவது செங்குத்தான ஒரு கொடும் பாறை, அந்த பாறையின் அந்த பாறையோட ஷாட்டை எனக்கு காமிக்கிறாரு, இது மேலே எப்படி தம்பி ஏறிச்சின்னு கேட்பேன். அதாவது கரணம் தப்பினால் மரணம், அப்படிப்பட்டதில் அந்த இடத்துல போய் ஏறி அங்கே கேமரா, அதுக்கு மேலே ஒரு மலையில் போய் நின்று கேமரா வச்சு உள்ளே, அதாவது உயிரை பணையும் வைத்து இந்த படத்தை உருவாக்கிறார்கள், உதிரம் கொட்டியிருக்கிறாங்க. அதாவது டைரக்டர் சொல்லுவார், தணல் தகிக்கும், அதாவது அந்த சுடும் மணல் தகிக்கும் பொழுது அந்த முகத்தை அப்படியே உள்ள புதைப்பாராம் தம்பி தனுஷுக்கு, காய்ப்பு வந்திருக்கும். இந்த உழைப்பு இது இது இந்தியாவுக்குள்ள உலகத்துக்கு ஒரு அங்கீகாரம் இந்த படத்துக்கு வரும் என்பது எனக்கு ஒரு உத்தமமான ஒரு தம்பிக்கு தனுஷுக்கு நான் நன்றியோ நன்றி சொல்லி வெற்றிமாறனை எனக்கு கொடுத்த பார், எனக்கு அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. அதான் அவங்க மா வெற்றிமாறோட உறவினர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு புகழேந்தி. புகழேந்திக்கு அடிக்கடி சொல்கிறே, மச்சான் பிரமாதமாக பண்ணுறாரியா அப்படின்னு, இப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறாருன்னு. இப்படி இந்த படத்தில் பங்கு கொண்ட அதாவது வஞ்சுவரையரை பற்றி பேசணும்னா, நான் கபாலிக்கு ட்ரை பண்ணேன், அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் கபாலிக்கு ட்ரை பண்ணி எனக்கு கால் ஷீட் கிடைக்கல. அப்புறம் விஐபி 2 காஜல் அஜய் தேவ்கான் ரோல் வந்து கேட்கறதுக்கு ட்ரை பண்ணோம், அதுக்கும் கிடைக்கல. ஆனால் எனக்கு வந்து முத்தாய்ப்பு கிடைச்ச மாதிரி, அதாவது முக்கணியில் கிடையாது, அதாவது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கன்னு 2 போச்சு, 3வது சங்கம் எனக்கு முத்திரை பதிக்கிற மாதிரி வெற்றிமாறன் தனுஷம் அந்த அம்மாவை கூட்டணும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த படத்தில் அவங்களுடைய சம்பளம் பேசி பாதி பணம் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷெடியூல் வரும்போது நான் வந்து தம்பிக்கிட்ட சொல்லுவேன், தம்பி இந்த மாதிரி பேமெண்ட் வாங்காதிருக்கேன் சொல்லுங்களேன், இல்லை வாங்கிக்கிறேன் நான் சொல்கிறேன் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கடைசி ஷூட்டிங் முடிஞ்சு போகுது அப்போவும் கேட்குறேன், இல்லை சிரிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இப்போ படம் முடிஞ்சு போச்சு, இதே மாதிரி தான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது, கண்டுகொண்டேன் ஐஸ்வர்யா ராய் வந்து 50 லட்சம் சம்பளம் பேசி 39 லட்சம் வாங்கிட்டு 11 லட்சம் நான் சொல்லும்போது வாங்கிக்கிறேன்னு, 2 ரிலீஸ் ஆகி 2 ஆச்சு, ராஜீவனை கூப்பிட்டு 11 லட்சத்துக்கு டிடி எடுத்து குத்தியப்பா நீ எதுவும் கொடுத்துருப்பான்ட்டேன். அந்த மாதிரி அதுக்கு மேலே படத்தை முடிச்சுட்டு பணமே வாங்காத ஒரு நினைக்கும் பொழுது, அதாவது எனக்கு வந்து தனுஷுக்கு சரியான ஒரு பொருத்தமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து, ஏன்னா தனுஷ்னா 9 கோடி கொடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி தருது, 12 கோடியே விட்டு கொடுக்குது. இன்னும் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கலைஞர்கள் வாழ்நாள் தான் இந்த சினிமா வாழுது. அப்படிப்பட்ட ஒரு அரிய பெரிய பொக்கிஷம் வந்து மஞ்சு வாரியார்,
அதனால் தப்பாக நினைக்கூடாது. இது டைரக்டர்கிட்ட குத்துறேன், இது கால் கோடிக்கு மேலே டிடி எடுத்துட்டான் செக்குன்னா கூட அந்த மாதிரி போட மாட்டேங்க நினைக்கிறேன். அதனால் டிடி கண்டிப்பாக போடலன்னா இந்த இது வீணாக போயிடும். ஆகவே உங்களுடைய இந்த கால் கோடிக்கு மேலே இருக்கிற உங்கள் பங்களிப்பை நீங்கள் ஏற்றுக்கணும். அது தம்பி தனுஷ் கையால் அதை கொடுத்துருச்சோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வாழ்கின்ற இந்த படம் வந்து அறுதிட்டு உறுதி கூறுகிறேன், அங்கிங்கனாதபடி எங்கும் வெற்றியடையும். இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு கதாபாத்திரம் பிரகாஷ்ராஜ் நான் கேட்கவே இல்லை, எனக்கு எனக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு நட்பு இருக்குது. இந்த மாதிரி சொன்ன எனக்கு இந்த மாதிரி ஆறு நாள் ஒத்துப்பாரா இல்லையோன்னு தெரியல, நீங்களே பேசிடுங்கன்னு பேசணும் அவர் பண்ணிடுறேன்ட்டாரு, அவரும் பண்ணிட்டார். நரேன் வந்து என் படத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பண்ண பசுபதி அவருடைய பார்வை, அவர் குணாதிசயம், அவருடைய கதாபாத்திரத்துக்கு ஒரு குணச்சித்திரமான இந்த கதாபாத்திரத்தை வடித்து கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் அவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு எப்போவுமே நடித்து தரணும், நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணணும், மியூசிக் பண்ணணும் இதுன்னு எனக்கு சொல்லின்னு இருக்கக்கூடிய ஜீவி வந்து இதில் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்காரு. எனக்கு வந்து ஒரே இடத்துல வந்து மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து ஜிவி இந்த படத்துக்கு இசைமதி. அப்புறம் ராவம் பகலை கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. இந்த அபிராமி பொண்ணு வந்து என்னை துப்பாக்கி முனை படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணிச்சு. அந்த பொண்ணை பார்த்த உடனே சொன்னால் சார் இது தம்பி ஒத்துக்குமோ ஒத்துக்காத அவர் என்ன கேட்குறாலும் போட்டுவிடுங்க, பட் இந்த பொண்ணு ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். பட்டு டைரக்டர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட, சார் இந்த பொண்ணு பெருசாக வரேன் சார், அப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்குது அப்படின்னாரு. கேட்கும்போது சான்றோன் என கேட்டத்தா என்ற மாதிரியில் இவர் தந்தை ஸ்தானத்துலேருந்து நான் சந்தோஷப்படுறேன். இப்படி பங்கு ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி பண்ணியிருக்காங்க. நிறைவாக சொல்கிறேன், தனுஷுக்கு மிக 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 உயரிய நன்றி. என்றைக்கும் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தலைப்புள்ள அப்படிப்பட்ட ஒரு புள்ள வந்து இந்த திரையுலகத்துக்கு மிக இது அதாவது நடிப்பில் வந்து ஒரு உச்சத்தை தொடர் அளவுக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்குது. அதாவது ஒரு காலத்துக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் யாருமே இல்லையேன்னு சொல்லும்போது உன்னுடைய வழித்தொண்டா உன் நடையை பின்பற்றி நீ வந்து நிற்கிறேன்றதை வந்து பறைசாட்டலாம். அது ஒரு ஆக்ஷனும் கலந்த ஒரு குணச்சித்திர நடிப்பை வந்து பண்பட்ட நடிப்பு நீங்கள் பார்த்துருக்கும்போது தெரியும். அப்படி கேரக்டராக வாழுது, கண்கள்லாம் பாருங்கள், கண்கள்லாம் பஞ்சடைஞ்சு இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய முகபாவத்தையே கண்ணிலையும் அதரத்தையும் சின்னிலையும் வந்து அந்த நடிப்பு கொடுக்குற ஒரு பாங்கு ஒரு சிலருக்கு அது பிறவி நடிகனுக்கு தான் வரும். அது வந்து தோன்றி புகழோடு தோன்றிலா ரகிலா தோன்றலின் தோன்றாமை நன்றி என்ற வள்ளுவர் வாக்கனுக்கு நீ தோன்றியிருக்கிற காலம் காலமாக குரல் வாழும் மாதிரி நீ வாழ்வன்னு சொல்லி வெற்றி மரணோடு என் பயணம் கடைசி வரை தொடரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.